என்னன்னு தெரியுமா? தெரியாது. நீ தாப்பா போட்டுக்கிட்டு குளிச்சேனா எனக்கு மட்டும் எல்லாருக்குமே தெரியாது. நீ என்ன சோப்பு சாம்பு எனக்கு மட்டும் தெரியுமா? Shut up. Don't encourage this person. Yeah. அது வரைக்கும் நல்லது நினைப்பா. Excuse me. காஞ்சி ஆறு. பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டா டயத்துக்கு போயிருக்கடா நீ. யார் நான் டயத்துக்கு போறேன்? ஆமா, எப்ப பாரு லேட்டா போற வேண்டிய பள்ளி. நான் லேட்டா போறேன். ஆமா. அதாவது நான் சீக்கிரம் தான் ஸ்கூலுக்கு போறேன். போற வழியில என்ன எழுதி போடுறேன்? பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும். பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும்னு போட்டிருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன்? மெதுவா போறேன். அவன் இந்த வாட்ச்மேன் என்ன பண்றான்? பெல் அடிச்சுட்டு கேட்ட மூடிடுறான். நான் வெளியில வந்துடுறேன். அப்ப நான் என்ன பண்ண முடியும்? பள்ளிக்கூடமே படிக்காத ஒண்ணு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் தான் என் மாப்பிள்ளன்னு எப்படி நான் என் வாயால சொல்றது? வாயால சொல்லாத. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணு, மெசேஜ் தட்டி விட்டு எல்லாரும் பார்க்கட்டும். அதெல்லாம் முடியாது. I am so sorry. அப்ப நீ வந்து என்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பவே சொல்லிட்டேன். அத நீ சொல்லிட்ட, நான் அடுத்து என்ன சொல்லணும்? நீ நாசமா போயிடுடா. எது இதெல்லாம் டயலாக்ல கொண்டே வரான். இவ இல்லைன்னா என்ன? ஒரு அர்ச்சனா இல்லைன்னா ஒரு மைனா. யாராவது எனக்கு ஒரு குருவி. குருவி என் குருவின்லாம் கொக்கு வாத்து இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இங்க ரொம்ப வேதனைங்க உங்கள்கிட்ட வந்து பண்றது. ரொம்ப எப்படி வந்து பண்றாங்கன்னே தெரியல. இந்த பசங்கள்லாம் பாடா படுத்தி எடுக்கிறீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு கடைசியில் ஒரு டைலாக்கும் முடிச்சிருச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க?